வெள்ளரிக்காய் சட்னி கேட்குறப்பவே வித்தியாசமாக இருக்குல்ல டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக அஞ்சு இட்லி சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்கள் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம் மேல இருக்க தோல் எடுத்துருங்க எடுத்துகிட்டு இதே போல் கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க உளுத்தம் பருப்போட கலர் மாறின பிறகு அஞ்சிலேருந்து ஆறு பல் பூண்டு நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகாய் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம கட் பண்ண வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம் வெள்ளரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆகணும் ஸோ ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு பிளெண்டரில் மாற்றிக்கலாம் இப்போ இதில் கால் கப்பளவுக்கு கட் பண்ண தேங்காய் கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்ல ஸ்மூத்தா அரைச்சிட்டு ஒரு போலில் மாத்திக்கலாம் இப்போ தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்க சேர்த்துக்கோங்க கப் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயில் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தாளிப்பு எடுத்து சட்னியில் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம் சட்னியோட கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும் நல்லா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல சூடான இட்லியில் தோசையில் இந்த சட்னி நிறைய சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளான ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள்